கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிமாண்டிங் காலனி என்ற ஒரு பேய்படம் வந்துச்சு. படம் நாலு சிவத்துக்குள்ள நாலு பேரை வச்சு எடுக்கப்பட்டிருந்தாலுமே படம் பார்க்க போனவங்களை அலற விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு பேய்படம் சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்கு. இந்த படத்தோட பார்ட் டூ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்ட் ஒன் அளவுக்கு இல்லைனாலும் தமிழ் சினிமாவில் இப்போ வரக்கூடிய பேய் படங்களை விட பயங்கரமாக இருக்கு. நம்ம லாரன்ஸ் மாஸ்டரும் சுந்தர் சியும் ஒரு பேய் படம்னா எப்படி எடுக்கணும்ன்றத இந்த படத்தை பார்த்தாச்சும் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற பேய் படம்லாம் பார்க்கும்போது பயம் வருதோ இல்லையோ பயங்கரமாக இல்லை புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு பேய் படம் வந்திருக்குன்னா அது டிமாண்டிங் காலனி தான். படம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். படத்தை தியேட்டருக்கு போய் பாருங்க. இவ்வளவு பேசுறிய முதல்ல நீ தியேட்டருக்கு போய் படம் பாத்தியான்னு கேட்டீங்கன்னா என்னத்த சொல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.